கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த சில நாட்களாக பாடகர் எஸ்பிபி அவர்களுடைய உடல்நிலை பற்றின அப்டேட் தான் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்குது. அவர் கூடிய சீக்கிரம் குணமாய் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கோடான கோடி ரசிகர்கள் இருந்து பிரபலங்கள் வரைக்கும் எல்லாருமே அவருக்காக ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஸ்பிபி அவர்கள் வந்துட்டு எல்லாருடைய மனசுலையும் இடம் பிடிச்சாரு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவரை பத்தி ஒரு சில விஷயங்கள் தெரியாதவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவரை எல்லாருமே எஸ்பிபி அப்படின்னு கூப்பிடுவாங்க, இல்லாட்டி எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்படின்னு கூப்பிடுவாங்க, இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க பாலு அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் அவருடைய ஃபுல் நேம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஸ்ரீபதி பண்டித ரத்தியுல்லா பாலசுப்ரமணியம் அப்படின்றது தான். ஸ்கூல் டைத்துல படிக்கும் போது நிறைய பாட்டெல்லாம் பாடி இருக்கிறாரு. அப்போ ஸ்கூல் பிரேயருக்கு முக்கியமா பாடுறதே எஸ்பிபி தானா. ஒரு மியூசிக் காம்படிஷன் வந்த டயத்துல இவரை கேட்காமலே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இவருடைய பேரை கொடுத்திருக்காங்க. ஆரம்பத்துல பயந்த எஸ்பிபி சரி பரவாயில்ல நம்மளுடைய பேரை கொடுத்திருக்காங்க, அதுக்காகவாது நம்ம போய் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு. அந்த காம்படிஷன்ல அவருக்கு பிரைஸ் கிடைக்கல அப்படின்னாலும் அங்க சீஃப் கெஸ்டா வந்திருந்தவர் வேற யாரும் இல்ல, எஸ்பி கோதண்டபாணி. அவர் தான் எஸ்பிபி கூட்டிட்டு நீ நல்லா தான் பாடி இருக்க, உனக்கு சினிமால வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்கிறாரு. ஆனா அந்த நேரத்துல அவருக்கான வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஸ்டடீஸ்ல ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காரு, இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பிச்சாரு. அப்படி படிச்சுட்டு இருக்கும் பொழுது அதையும் அவருக்கு தொடர முடியாம பாதியிலேயே நிறுத்திட்டாரு. காரணம் என்னன்னா அவருக்கு டைஃபாய்டு பிரச்சனை இருந்ததுனால. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் அவருக்கு ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் பாடுறத மட்டும் அவர் விடவே இல்லை. அப்படி அவர் தியாகராஜர் கல்லூரியில படிச்சுட்டு இருக்கும் பொழுது பரணி அப்படின்ற டைரக்டர் வந்துட்டு பாத்துருக்கிறாரு. பாப்பா உனக்கு வந்துட்டு நல்ல வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் ஸ்ரீதர் அப்படின்றவர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்கிறாரு. ஸ்ரீதர் வந்துட்டு ஒரு பாட்டு பாடி காமிக்க சொல்ல கேட்க எம்எஸ்வி கிட்ட கூட்டிட்டு போயிருக்கிறாரு. எம்எஸ்வி அப்படின்றவரு அந்த காலத்திலே பெரிய லெஜண்ட் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அவ்வளவு பெரிய லெஜண்ட பாக்க போறோம் அப்படின்னு சொன்னா எஸ்பிபிக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. எம்எஸ்வி அவர்களை போய் பார்த்ததுமே அவரும் ஒரு பாட்டு பாட சொல்லி கேட்க இவரும் பாடி காமிச்சிருக்காரு. ஆனா அதுல எம்எஸ்வி கேட்டது என்னன்னா தமிழ் உச்சரிப்பு ஒரு சில இடத்துல பிரச்சனை இருக்குது, நீ அதை மட்டும் சரி பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிருச்சு எம்எஸ்வியும் அவர் பார்க்கல, இவரும் வந்துட்டு அவருடைய வேலைகள்ல கவனமா இருந்துட்டாரு. ஆனா கரெக்டா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எம்எஸ்விய மறுபடியும் பாக்குறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அப்போ அவருக்கு ஞாபகம் வச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன்ல நீ வந்து தமிழ் ப்ரொனன்சியேஷன் சரியில்லைன்னு சொன்னேன் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. கரெக்ட் பண்ணிட்டேன்னு சொன்னதும் சரி ஒரு பாட்டு பாடி காமி அப்படின்னு சொல்லி கேட்க அவருக்கு வந்துட்டு பாடுறதுக்கான வாய்ப்பு எம்எஸ்வி கொடுத்திருக்கிறாரு. நாம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் எஸ்பிபியோடைய ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து 1000 நிலவேவா அப்படின்றது, ஆனா அது கிடையாதுங்க. உண்மையான பாட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா அத்தானோட இப்படி இருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்ற பாட்டு, அதாவது ஹோட்டல் ரம்பா அப்படின்ற படத்துல எல்லார் ஈஸ்வரியோட சேர்ந்து அவர் பாடியிருப்பாரு. ஆனா எதிர்பாராவிதமா அந்த படமும் வெளியாகல அந்த பாட்டும் வெளியாகல. இப்படி நிறைய கஷ்டங்களை அனுபவிச்ச எஸ்பிபிக்கு ஒரு நாள் வந்து வாய்ப்பு மறுபடியும் கிடைச்சிச்சு. அதன் மூலியமா அதுக்கப்புறம் எல்லாமே அவருக்கு வெற்றியா தான் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுல இருந்து எஸ்பிபி அவர்கள் வந்துட்டு பயங்கர பிஸி ஆயிட்டாரு. ஒரு நாளைக்கு 21 பாட்டெல்லாம் கூட பாடுற லெவலுக்கு பிஸியா இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 53 வருஷமா அவர் வந்து பாடிட்டு இருக்காரு. இதுல 40,000 பாடல்களுக்கு மேல பாடி கின்னஸ் ரெக்கார்டும் படைச்சிருக்காரு. அவார்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தோம்னாக்கா ஏகப்பட்ட அவார்டு கணக்கு வழக்கே இல்லைன்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா நேஷனல் அவார்டே 6 அவார்டு வாங்கியிருக்காரு. சோ அவ்வளவு பெரிய லெஜெண்டான எஸ்பிபி அவருடைய மனசுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா எந்த விதமான ஈகோவும் இல்லாம டவுன் டு எர்த் பர்சனா இருக்காரு. தன்னுடைய ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு அதை கட்டின மேஸ்திரியோட ராதாகிருஷ்ணன் அப்படின்ற பேரை கட்டிட்டு இருக்கும் போதே அவர் இறந்துட்டதுனால ஸ்டுடியோவோட ஒரு பகுதிக்கு அவருடைய பேர் வச்சிருக்கிறாருன்னா அப்ப பாத்துக்கோங்க. சோ தான் கூட பழகக்கூடியவங்கள எந்த விதமான ஏற்றத்தாலும் பார்க்காம பழகக்கூடிய ஒரே ஒரு நபர் எஸ்பிபி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா அப்படிப்பட்ட எஸ்பிபி அவர்களுக்கு வந்துட்டு இப்படி ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல வந்து கஷ்டப்படுறாரு அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு பெரிய வருத்தத்தை கொடுக்குது. எல்லாருமே வந்துட்டு நல்லா ப்ரே பண்றாங்க எஸ்பிபி அவர்கள் மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர நியூஸ் படி அவர் கிரிட்டிக்கல் கண்டிஷன்லயே தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே மீண்டு வர்றதுக்கு நாமளும் பிரார்த்தனை செய்வோம். நீங்களும் உங்களுடைய பிரேயர்ஸ் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.